சில சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம். சிஸ்டர் சசி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் என்னையும் இந்த குடும்பத்தையும் கண்மணியை போல பாதுகாத்து வர தேவளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். போன சாட்டர்டே புலனறுவைக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கு நைட்டே நாங்கள் திரும்புவோம் வந்துட்டு இருந்தோம். ஆனால் சண்டே இன்னொரு ப்ரோக்ராம் வந்ததால் நாங்கள் அங்கே நிற்க வேண்டியிருந்தது. அப்போ ஏர்லி மார்னிங் எனக்கு அந்த ஹோட்டலில் இருக்கல எனக்கு அந்த மனசு கொஞ்சம் பாரமாக இருந்தது. ஒன்று வந்து சண்டே போக முடியலை சர்வீஸுக்கு. அப்போ நான் காலையில் எழும்பி ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி என் பிள்ளைய ஒவ்வொருத்தரையும் ஏசுன ரத்தத்துக்குள்ளே மூறு ரெண்டு ஜபிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலை விட்டு நான் வேறு இந்த மூத்த ரெண்டு பேரும் வெஹிக்கிளுக்குள்ள ஏற வேறக்கில் இந்த கடைசி மகன் அந்த ஹோட்டலில் வந்து வடிவுக்கு வச்சுருப்பாங்க கன்ஸ். அப்போ அதில் ஒரு கன்னை தூக்கி கொண்டு ஓடி வந்தேன். ஓடி வந்து என்னட்டு சொன்னேன், அம்மா நான் டிகர் அமத்தவா எனக்காக அப்படி அந்த ஹோட்டலில் வைக்கிற கன்ஸுக்குள்ளே புல்லட் இருக்கிறது இல்லை. அப்போ நான் சொன்னேன் ஓம் டிகர் அமத்துங்க என்று சொல்ல, அப்போ அவர் சொன்னேன் நான் அண்ணாவை தான் டார்கெட் பண்ண போகிறேன் என்று சொல்ல, அப்போ ஒரு 1.5 feet கூட வித்தியாசம் இல்லை. அப்போ என்ன ரெண்டாவது ஆளும் கையை ஹேண்ட்ஸ் அப் பண்ணிவிட்டு அவருக்கு முன்னுக்கு வந்து நின்று, அப்போ இவர் டிகர் அமர்த்த போகிற நேரம் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தவர். அதை அப்போ இவர் கடைசியால் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு ஃபோஸ் கொடுக்கறதுக்கு நின்றார். அப்போ மகளும் வந்து சொன்னால் நானும் ஃபோஸ் கொடுக்க போகிறேன். அப்போ இவர் ரெண்டு பேரை முன்னுக்கு நின்றுட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து இவர் முடிஞ்ச உடனே ஹஸ்பண்ட் இவர் டகு டிகர் அமர்த்திட்டார். அந்த அமர்த்துற அந்த நிமிஷமே என் மகளும் மகனும் அந்த ஃபோட்டோ அப்போ எடுத்துகிட்டே இருந்துட்டு அவங்க சைடாக போக அவங்க ரெண்டு பேருக்கு நடுவால் அதுலேருந்து புல்லட் போனது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு ஒரு இமை பொழுதுல கத்தரங்களை பாதுகாத்தேன். திருப்பி இவரை புல்லட்டை போட்டு திருப்பி அடித்து பார்க்கல, ஒரு பெரிய மரம் இருந்தது, அந்த புல்லட் வந்து அந்த மரத்தை அப்படியே துளைச்சி கொண்டு போனது. கத்தர் நான் இவ்வளோ கேரிங்களும் உண்மை அற்றிருந்த வழியிலையும் கூட என்னோட கூட இருந்து வழி நடத்தி வரத்த அவளுக்காக நான் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சிஸ்டர் சசி என்னிடத்துல ஃபோன் பண்ணி பாஸ்டர் பெரியோரு ஆபத்தில் இருந்து நாங்கள் தப்பியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது உண்மையாகவே எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் அல்ல. ஆண்டவர் உண்மையாகவே அது காப்பாற்றினார். அந்த அந்த துப்பாக்கிக்குள் அந்த கண்ணுக்குள் புல்லட் சன்னம் இருக்குதுன்று இவங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரியாத நேரத்திலையும் ஆண்டவர் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் நான் பொதுவாக சிஸ்டர் சசியினிடத்திலே நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்தேன், அதை நான் உங்களுக்கும் தர விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகம் வேத வசனத்தின்படி சாட்டர்டே சண்டே சபத்தே சனிக்கிழமை ஆண்டவருடைய ஓய்வு நாள், அது மாற்றமில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிர்த்தெழும்பிய நாள், அதிலையும் மாற்றமில்லை. இந்த ரெண்டு நாட்களிலேயும் மாதங்களிலே வருகிற இந்த ரெண்டு நாட்களும் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் ஸ்பெஷல் என்று கேட்டீங்கன்னா சாட்டர்டே சபத்தே அதாவது ஓய்வு நாள். சண்டே சில சபைகள் செலிப்ரேட் பண்ணுகிறதில்லை சண்டேஸை, அவர்கள் ஏழாம் நாள் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தட் இஸ் ராங், அது வந்து பிழை. ரெண்டு நாட்களும் முக்கியமான நாள். ஒன்று செபத்தே ஓய்வு நாள், சனிக்கிழமை என்பது மிக முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை குறிக்கிறது. அதை வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்கிறது. வந்து ஒருவேளை கர்த்தர் உயிர்த்தெழும்பின நாளை வைத்து மையமாயிட்டு தான் அதை சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், அது எனக்கு தெரியாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பது மிக ஆணித்தரமான உறுதிப்பாடான ஒரு விஷயம். அவை இந்த ரெண்டு நாட்களும் கிறிஸ்தவர்களுக்கு விசேஷமான நாட்கள். இந்த ரெண்டு நாளையும் தேவ சமூகத்திலே கழிப்பது மிக முக்கியமானது. அவை சிலர் சண்டேஸில் வெளியிடங்களிலே போகிறதுண்டு, ஆனால் அது தவறு.
சரி அப்படிதான் போனாலும் அங்கே அந்த ஊரிலே ஏதாவது ஸ்பிரிச்சுவல் சர்ச் இருக்கா என்பதை நாங்கள் ஆய்ந்து தேடி அங்கே போகிறது மிக நல்லது. அப்படிதான் அந்த நீங்கள் நாங்கள் போகிற இடங்களிலே சபைகள் இல்லை அல்லது தெரியவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய குறைந்தபட்சம் நம்ம போகிற சபை எத்தனை மணித்தியாலம் என்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். ஒருவேளை 2.5 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம் என்றால் அந்த 3 மணித்தியாலம் அல்லது அந்த 2 மணித்தியாலம் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அறைக்குள்ளே நீங்கள் காத்திருக்க வேண்டும் உபவாசத்தோடு. அல்லது உபவாசம் போட முடியாதென்றால் நீங்கள் சாப்பிட்டு விட்டு தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும். 1 மணித்தியாலம் வேதத்தை வாசியுங்கள், 1 மணித்தியாலம் ஆவிலை நிறந்து நீங்கள் ஜபியுங்கள், 1 மணித்தியாலம் கர்த்தரை ஆராதியுங்கள், 3 மணித்தியாலம் பார்த்திருக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த சமூகத்தில் தேவ சமூகத்திலே உங்கள் எப்படி போனதென்றே தெரியாமல் இருக்கும். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு நல்லது. தேவ சமூகம் மிக முக்கியமானது. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அவை நாங்கள் போகிற இடங்களிலே தேவ சமூகம் வந்து நம்மை மூடிக்கொண்டால் போகிற இடங்களிலே இருக்கிற இடங்களிலே எந்த ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். சிஸ்டர் சசி என்னிடத்துல சொல்லும் பொழுது காலையிலே எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி ஜபிக்கணும், பிளட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் என்கிற உணர்வு அந்த சகோதரிக்கு உண்டாயிற்று அப்படி என்று சொன்னாங்க. காலையில் அப்படி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜபித்ததுக்கு பிற்பாடு எதர்ச்சியாக நடந்த இந்த சம்பவத்திலே மரண கண்ணியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அவை ஆண்டவர் சரியான வழி நடத்தலை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது உண்மை. ஆனாலும் நாம் தேவ சமூகத்துக்குள்ளே ஒவ்வொருவரும் இப்ப சிஸ்டர் சசி விட்ட சின்ன மிஸ்டேக் ஆல நான் எல்லாருக்கும் என்ன செய்யறேன், அட்வைஸ் பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவே தேவ சமூகத்தை விட்டு யாரும் விலகிறாதீங்க. சண்டேஸ், சாட்டர்டே, இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு காரியம், விளங்குதா? இது வேத புத்தகத்திலே தேவனுடைய வார்த்தையிலே எழுதப்பட்ட ஒரு நியதி. அவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையிலே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே தருகிற ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினால் அது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆமென். இந்த சகோதரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை என்னிடத்திலே சொன்னார்கள். கேண்டியில இருந்து ஒரு ஃபேமிலி, அது நீங்க சொல்லுங்க தங்கச்சி. ஓகே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எனது மச்சால் அவங்க கொழம்புல இருந்து திரும்ப கண்ணிக்கு வீட்டை எடுத்து வந்தாங்க. அப்போ இந்த தங்கச்சி தம்பி எல்லாம் ஒரே ஃபேமிலியாக அந்த வீட்டில் இருந்து கொண்டு வந்தாங்க. பாஸ்டர் ப்ரோக்ராமை யூடியூப்பில் அவங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும்போது அவங்க எப்படியோ மட்டக்களப்புக்கு வரணும், இந்த சபைக்கு தான் வரணும் என்ற ஒரு வைராக்கியம் அவங்களோட மனசில் இருந்து கொண்டே இருந்தது. அது மாத்திரமில்லை, அவளுடைய மகனுக்கு சின்ன வயசுலே நாக்கு நீளப்படாமல் கதைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தாராம். எனக்கு தெரியாது, அன்றைக்கு பாஸ்டரை சந்திக்க வரும்போது அவங்க சொன்னோடனே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அவன் கதைக்காமல் இருக்கும்போது அவங்க டாக்டர்கிட்ட கொண்டு செக் பண்ணோன்னு வலிக்கிட்டு கொண்டு இருக்கும்போது பாஸ்டருக்கு ஒருக்கா கால் பண்ணி ப்ரே பண்ணிட்டு போவோம்னு நினைச்சாங்களாம். ஆனால் அண்டைய நாளிலே என்னுடைய தேவன் பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அவருக்கு அவங்க ப்ரே பண்ணி பாஸ்டர் ஃபோனை வச்சதுக்கு பிறகு அவன் அந்த நாக்கு நீட்டப்பட்டு கதைத்ததை அவள் பெரிய ஆச்சரியம். அவக்கு அது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் என் தேவன் அந்த பெரிய காரியத்தை செய்திருக்கிறாருன்னு நான் மகிமையுடன் உங்களுடைய. அது மாத்திரமல்ல, அவர்கள் திடீரென்று ஆனால் நாங்கள் குடும்ப ஜெபத்திலேயும் அவங்க எப்படியோ இந்த இடத்துக்கு வரணும் வரணும்னு பெரிய வாஞ்சையோடு அவங்களை ஜெபிச்சு கொண்டு இருப்போம். ஆனால் பாரத்தோடு ஜெபித்தோம். ஆனால் இப்போ மட்டக்களப்பில் கல்லடியில் வீடெடுத்து அவங்க இந்த சபைக்கு வரணும்ன்றதுக்காகவே வந்துட்டாங்க. இந்த தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போகிறபடினாலே அவர் அவங்க கிளம்ப போயிட்டாங்க போல. அந்த தங்கச்சி என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னா,
இந்த நாக்கு, அந்த சின்ன பொடியனுடைய நாக்கு உள்ளுக்குள்ளே அசையாது, அப்படியே நிற்கும். அதாவது கதைக்க முடியாது. லைக் ஓமை, சரிதானே? ஓமை, அது அந்த அந்த வேர்டை அவங்க உச்சரிக்க மாட்டாங்க. அது வந்து நாக்கு அப்படியே பேசாமல் இருந்தது. நாக்கு அசையலைன்னு சொன்னால் கதைக்கலாமா? நாக்கு அசைக்காம கதைச்சுப்பார். ஓகே. ஆனால் டாக்டர் இடத்துலே செக் பண்ணுறதற்காக அந்த பிள்ளையை, சின்ன பிள்ளையை கூட்டி கொண்டு போகும் பொழுது அவர் அந்த தங்கச்சி எடுத்திருக்கிறான், எனக்கு ஞாபகம் இல்லை. கணபேர் எடுக்கிறவங்க அவர்களை நான் அதை கேட்டுவிட்டு நான் ஜபித்திருக்கிறேன். இயேசுவை நோக்கி அவர்கள் சொன்ன பொழுது எனக்கே தெரியும், இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி ரிசீவரை வைத்தவுடன் இயேசு கிறிஸ்து விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் மனம் இறங்கி அந்த நாக்கை இயேசு கிறிஸ்து தொட்டிருக்கிறார். உடனே அந்த நாக்கு அசைய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அடுத்ததாக சொன்னாங்க, கேண்டியிலே நிறைய சபைகள் உண்டு. நான் இந்த சபையும் குற்றம் சாட்டவில்லை. யூடியூபிலே பார்க்கிறவர்கள் தப்பாக எண்ண வேண்டாம். அவர்கள் சொன்னதை மாத்திரம் நான் அப்படியே வலது இடதுபுறம் சாயாமல் சொல்கிறேன். கேண்டியில் நிறைய சபைகள் உண்டு பாஸ்டர், ஆனால் எந்த சபைக்கு நான் போகவில்லை. நான் இங் வருகிறதாயிருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எனக்கு இந்த சபை இந்த இந்த சபைக்கு தான் நான் வருவேன் என்ன அந்த சகோதரி ஒரு கொள்கை இருந்தது போல. அது சரியா தப்பான்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் காலப்போக்கிலே இந்த சபைக்கு வரணும் என்பதற்காக இவ்வளவு காலம் கண்டியில் தான் இருந்தவங்க அதை விட்டுட்டு வெட்டிக்குளோவில் அப்படியே வந்து குடியேறிட்டாங்க சபைக்கு வரணும் என்பதற்காகவே. இது வந்து ஆண்டவரால் மாத்திரம்தான். இது நான் இயற்றி சொன்ன கதை அல்ல, கதை அல்ல, இது உண்மை சம்பவம். அந்த சகோதரி கொழும்பில் இருக்கிறபடினால் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. பட் அந்த சகோதரி, அந்த குடும்பம், அந்த கேண்டியை விட்டு வந்து வெட்டிக்குளோவில் வந்து இருக்கிறாங்க சர்ச்சுக்கு வரணும் என்பதற்காக. அப்போ தான் நான் நினைத்தேன், உங்களில் அநேகருக்கு இதனுடைய பெருமதி புரிகிறதில்லை. சில சமயம் வெளி தேசத்தில் உள்ளவர்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற முகம் அறியாத ஒரு நபர் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, அவங்களோட முகம் தெரியலை. சொல்லியிருக்கிறாங்க என்னென்றால், இங்கே ஆஸ்திரேலியாவை விட்டுட்டு ஸ்ரீலங்காவுக்கு போய் நாங்கள் வீடு வேண்டி இருக்க வேணும், அப்படி போல எங்களுக்கு அந்த அந்த ஒரு தேர்ஸ்டி, அந்த தாகம் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது, அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். அநேகருக்கு இது புரிகிறதில்லை. வெளி தேசங்களிலே இருக்கிறவர்களுக்கு இந்த எங்கே ஜசிந்தா வேற இல்லையா, ஏன் சுகம் இல்லை? ஓகே. அவ வந்து எழும்பி இந்த யூடியூப்ல, வெப்ல, ஸ்கைப்ல இந்த தேவ ஆராதனை, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற இந்த ஆராதனையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே. உங்கள் ஒருதருக்கும் புரிகிறதில்லை. எத்தனை மணி இங்கிலாந்து தேசத்திலே இது எத்தனை மணி என்று கேட்டீங்கன்னா, சாமம் 3:30 to 4:00. விளங்குதா? 3:30 to 4:00 அந்த சகோதரி எழும்பி கண்ணை கசக்கிட்டு வந்திருக்கல. குளிச்சு உடுப்பு மாற்றி காலை கடன்களை முடித்து எல்லாம் வாரதற்கு எழும்ப வேண்டிய நேரம் குறைந்தபட்சம் 3:00. சாமம் 3:00. சரியா? அவர்கள் வந்து ஸ்கைப்பில் இருந்து தேவ சமூகத்துக்காக சில நேரம் நான் திரும்பி பார்த்துருக்கிறேன். அவன் என்ன செய்கிறான்னு, அழுது கொண்டு தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பா. சில நேரம் குனிஞ்சி விம்மி விம்மி அழுது கொண்டிருப்பா. நான் பார்த்துருக்கிறேன். உங்களை ஒருவருக்கும் தெரியாது. உங்களில் அநேகருக்கு தேவன் தருகிற கிருபையை நீங்கள் நினைத்து பார்க்கிறதில்லை.
அநேகர். நான் உங்களை பிளேம் பண்ணல, குற்றம் சாட்டல, உங்களுக்கு உணரும்படியாக நான் அதை கதைக்கிறேன். தேவன் தருகிற ஒரே சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு அது நல்லது. எத்தனை தரம் இந்த உலகத்தில் வாழப்போகிறீர்கள்? 7 பிறப்பில்லை, 16 பிறப்பும் இல்லை. மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் அதன் பின் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவின் கோட்டையை உருத்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, தேசத்தின் முழுமத்தை முறித்தறிய துதிக்கின் வீரர் எழுப்பட்டும். சத்துருவின் கோட்டையை, சத்துருவின் கோட்டையை தகர்த்தறிய யூதா முதலில் எழுப்பட்டும். Thank you Holy Spirit of God. தேசத்தின் முகத்தை முறித்தறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே, சத்துருவின் கோட்டையை தகர்த்தறிய யூதா முதலில் செல்லட்டுமே, தேசத்தின் முகத்தை முறித்தறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே, சத்துருவின் கோட்டையை தகர்த்தறிய யூதா முதலில் செல்லட்டும், என் தேசத்தின் முகத்தை முறித்தறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டும். Holy Spirit of God, Rabashalava, Yudavin Sengor, Thudiyin Nairam, Devan Rajyam, Endru Thudiyin Rajyam, Yudavin Sengor, Thudiyin Ayudam, Nam Devanin Rajyam, துதியின் ராஜ்யம், யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரா புகழப்படுவாய் என்றும், பிடரியில் மேலிருக்கும் யூதாவே இசகோதரரா புகழப்படுவாய் என்றும், உன் கரமும் சத்துருவின் பிடரியில் மேலிருக்கும், யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, ராஜ்யம் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, இயேசுவின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம், சமாதானத்தின் தேவனவ உன்னை விட்டு நீங்க மாட்டார், ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சொல்லு, சமாதானத்தின் தேவன் அவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார், ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். யூதாவின் செங்கோ ராஜ்யம், யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம். ஊரபா எம்மாந்தோராமரோ மரே மாதுரோ ரீம
bando re bando re bando yuda in rajyam tudin naligai nam devanin rajyam endum tudin rajyam yuda vin sengo tudin naligai தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் கரங்களை உயர்த்தி யூதாவின் செங்கோல் துதியின் நாழிகை தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோல் Holy Spirit Holy Spirit Thank you Holy Spirit of God Thank you Holy Spirit of God Nandri Yesuve Nandri Yehova Devane Nandri Parisutha Aviyanavare Veliyale irukkira ovvoruvarum Karangalai uyarthi Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. Re ba 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 ba. Shi ba 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 ba. Re ba 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 ba. படுவாய் என்று உன் கரமும் சத்துருவின் பிடவியின் மேலிருக்கும் யூதாவே நீ சகோதரராய் புகழப்படுவாய் என்றும் உன் கரமும் சத்துருவின் பிடவியின் மேலிருக்கும் யூதாவின் செங்கோ In the mighty name of Jesus, you be healed. In the mighty name of Jesus, you be healed. In the mighty name of Jesus. Oh, Rabba Shanda, Rabba Rikada, Rabba Ladu, Rabba Shalaba. Lord Jesus, I release your resurrection power. In the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ. Every demon, every death, out and go to hell. I command you. In the mighty name of Jesus. Lord Jesus, I lose every bondage in the mighty name of Jesus. In the mighty name of Jesus, every demon, spirit of death, go to hell, go to hell, out, in the mighty name of Jesus. In the mighty name of Jesus, you be healed. In the mighty name of Jesus, yes, we now are today. உண்மையை சுகத்தை கட்டவிழ்கிறேன் எழும்பு இயேசுவின் நாமத்தில் பார்க்கல் இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் நிபாஷலபன மதுரபாஷலபரதரபாஷ் சிபா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 
Thank you, Holy Spirit of God. Yeah.
சகோதரனா புகழப்படுவாய் என்று பிரசன்னத்துக்குள்ளே டெய்லியாக வாக் பண்ணணும், அவரோடு நடக்கணும் என்று விரும்புறீங்க என்றதை கரங்களை உயர்த்தி காண்பீங்க. எஸ், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நடப்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த உலகத்திலேயே மிக உயர்வான ஒரு விஷயம் என்றால் யெகோவா தேவன். இந்த உலகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனோடு நான் நடப்பதுதான் மிக உயர்ந்த நிலை. அப்படி நடக்கிறவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யார் இருக்க முடியும்? ஒருதர் கூடி இருக்க முடியாது. ஹலலூயா, ஹலலூயா. வாசிப்போமா நீதிமொழிகள் புஸ்தகம் 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், நீ சம்மதியாதே. இதிலே நான் தியானிக்க விரும்புகிற ஒரு வசனம் உண்டு, நயம் பண்ணுதல். என் மகளே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. நயம் என்பது ஒரு விதமான விஷம் அல்லது குளோரோஃபார்ம், மயக்கும் நிலை, அல்லது ஷாமிங், மயக்கிற ஒரு மயக்க நிலைக்குள் கொண்டு வருகிற, அதாவது அதுக்கு தமிழ் சொல் மந்திரம் அப்படி என்று நினைக்கிறேன். ஷாமிங் அப்படித்தானே, சாமிங், சாம் பண்ணுறது, ஒரு சூனியம் அந்த நிலைக்குள் கொண்டு வருகிறது. ஆகவே இந்த நயம் என்கிற வசனத்துக்குள்ளே மயக்குதல் அல்லது வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது, இந்த காரியங்கள் இந்த சொற்பதத்துக்குள்ளே அடங்குகிறது. பாவிகள்
உன்னை கூப்பிட்டினால் கூப்பிட்டால் என்றல்ல, நயம் காட்டினால். இது அநேக நேரங்களிலே எதிர்ப்பாளர்களோடு நடக்கிற சம்பவம் அப்படி என்று நாங்கள் நினைக்கிறது உண்டு. ஒரு பெண் ஒரு ஆணை நயம் பண்ணுதல், அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை நயம் பண்ணுதல், சாம் பண்ணுதல், மயக்குதல், இப்படிதான் நாம் நினைக்கிறோம். அது ஒன்று உண்பு. இப்ப இந்த பருவத்திலேயே லவ் லெட்டர் கொடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. வயது சும்மா சாதாரணமா ஒரு வயது தான், ஆனா என்ன கொடுக்கறாங்க, லவ் லெட்டர். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் வருகிற சினிமாக்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்களும் இந்த இப்படிப்பட்டதான கெட்ட நட்புறவுகளும் இந்த பிள்ளைகளை திசை திருப்பி சேவலாத ஒரு காரியத்துக்குள்ளே கொண்டு போய், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமே தெரியாது, இன்னும் சட்டை போட தெரியாது, ஆனா அந்த புள்ள என்ன செய்து லவ் பண்ணுது, இன்னும் களிசான் போட தெரியாது காய்ச்சிட்ட, ஆனா இவருக்கு என்ன வருது, லவ் வருது. இப்போ இவருக்கு இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு நயம் ஒரு மயக்க நிலை. இந்த நிலையை யார் கொண்டு வருவான் அப்படின்னு கேட்டா, பிசாசு கொண்டு வருவான். யார் மூலம் கொண்டு வருவான் அப்படின்னு கேட்டா, வேற யார் மூலமும் கொண்டு வர மாட்டான். மாடை கொண்டு உன்னை மயக்க மாட்டான், எருமையை கொண்டு உன்னை மயக்க மாட்டான், பல்லி பாம்பை கொண்டு மயக்க மாட்டான். உனக்கு எது பிடிக்குமோ, எந்த நபர்களே நீ ஒரு விதமாய் கவரப்படுகிறாயோ, அவர்களை கொண்டுதான் உன்னை மயக்க வலிக்கிடுவான். இது பிசாசின் தந்திரம். வேதம் சொல்லுகிறது, நாம் அவனுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே, அறியாதவன் அல்லவே. இவனுடைய தந்திரம் எல்லாம் ஏவாளுக்கு ஒரு கனியை காண்பித்து அவளை சாம் பண்ணினான், மயக்கினான். இப்படி பல விதத்திலே சிலருக்கு பணத்தை காண்பித்து, ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவிகள் உன்னை நயம் காட்டினாலும் அதற்கு சம்மதியாதே. தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் அதற்கு சம்மதியாதே. இப்போ பாவிகள் நவீனமான முறைகளிலே வருகிறார்கள். இதுவரைக்கும் அந்த காலத்திலே பாவிகள் முகமுகமாய் சந்தித்து பேசுவார்கள், இப்போ எல்லாம் அப்படி இல்லை. டிவியிலே வருவார்கள் பாவிகள், நெட் கனெக்ஷன்ல வருவாங்க, யூடியூப்லே வருவாங்க, இமெயில வருவாங்க, சட்டிங்ல வருவாங்க, ஸ்கைப்ல வருவாங்க. அன்றைக்கு ஒரு சகோதரி வந்து என்னிடத்துல வந்து அழுறா, ஏன் அழுறீங்க சிஸ்டர் என்று கேட்டேன். எந்த புருஷன் ஸ்கைப்ல இன்னொரு பெண்ணோடு, வெளி தேசங்களில் இருக்கிற வெள்ளக்கார பெண்கள் அவர்களோடு வித்தியாசமான விதத்திலே பழகிறார். எப்படி பழகிறார் சிஸ்டர் என்று கேட்டேன். நேக்கட்டாக உடுப்பு ஒன்றும் இல்லாமலே பழகிறார்கள், ஸ்கைப்பிலே பழகிறார்கள். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஸ்கைப்பில் பார்க்கலாமான்னு கேட்டேன். பார்க்கலாம் பாஸ்டர், என் ஹஸ்பண்ட் பார்க்கிறார். அவர் சொன்னார், கண்ணீரோடு சொன்னார், இது ஒரு விதமான நெட் கனெக்ஷன்ல, யூடியூப்ல, சட்டிங் என்ற விதத்துல பலவிதமான பாவ நிலைகள் மயக்கத்துக்குள்ளே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். வேதம் நம்மை எச்சரிக்கிறது, ஹலோ, நம்மை தான் எச்சரிக்கிறது. யாரு வந்து சொன்னது தெரியுமா, ஒரு கிறிஸ்தவ சகோதரி தான் வந்து சொன்னாங்க, ஒரு கிறிஸ்தவ சகோதரி தான் வந்து சொன்னாங்க, இப்படி என்னுடைய வீட்டில் நடக்கிறது, நான் என்ன செய்யட்டும் அப்படி என்று சொன்னார்கள். இது என்ன தெரியுமா, பாவிகள் நயம் காட்டுகிற மெஷின் கூடி இருக்குது. பாவிகள் நயம் காட்டுவதற்கு செல்போன் ஒன்று போதும்,
பாவிகள் நயம் காட்டுவதற்கு யூடியூப் போதும், பாவிகள் நயம் காட்டுவதற்கு உன்னிட்ட இருக்கிற லேப்டாப் போதும், பாவிகள் நயம் காட்டுவதற்கு உன்னிட்ட இருக்கிற நெட் கனெக்ஷன் போதும், உன்னிட்ட இருக்கிற தொலைக்காட்சி போதும். இந்த நயங்களுக்குள்ளே நீ விழுந்து விடாது என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். நீங்கள் பிள்ளைகளிலே கேலஸாயிருந்தால், கவலையினமாயிருந்தால், உங்கள் பிள்ளை சின்ன வயதிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். காதல் கடிதம், நீ பாப்பா நானே ப்ரொபோசல் தானே, இது காதல் கடிதம் கொடுக்குதுன்னு நீ யோசிக்கிற அளவுக்கு தொலைக்காட்சி சினிமாக்கள் நயம் காட்ட ஆரம்பித்து விடும். வேதம் நம்மை தெளிவாய் எச்சரிக்கிறது, பாவிகள் உன்னை நயம் காட்டினாலும், என் மகனே பாவிகள் உன்னை நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே, என் மகளே பாவிகள் உன்னை நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே, அதை குழந்தையாகாதே, இது என் தேவனுக்கு பிரியமில்லை என்கிற தேவ பயம் உங்களுக்குள்ளே பற்றி பிடிக்கணும் என்பது என்னுடைய வாஞ்சை. அதனால் தான் இந்த வசனத்தை எடுத்து தியானிக்க நான் முற்பட்டேன். ஹலோ, இன்று கிறிஸ்தவ சபைக்குள்ளே நடக்கிற காரியங்கள் தான் இது. நயங்களுக்கும் நயவசனிப்புகளுக்கும் அழகாக, இப்ப நயவசனிப்பு இல்லை, நயமாக எழுதுவார்கள். நய 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 என்னது அது? நய எழுத்துக்கள் சரிதானே, அது வசனிப்பு இல்லை, வசனப்பு இல்லை, கதைக்கிறது இல்லை, லெட்டர்ஸ் போகிறது. இப்ப சாட்டிங் வேற, இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது தெரியுமா? உன் வாழ்க்கையிலே ஒரு டேஞ்சர் இருக்குது என்பதை காண்பிக்குது. எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வேதம் தெளிவாய் எழுதிச்சு, நயம் நயம் காட்ட விடாதே, அதற்கு சம்மதியாதே. சிலருக்கு நயம் கண்ணால காட்டுவாங்க, கண்ணாலேயே மயக்கிடுவாங்க. சிலர் அப்படி நடந்து போற போக்களையே மயக்கிடுவாங்க, ஆனோ பண்ணோ. சிலருக்கு தொழில ஒரு நயம், எப்படி தெரியுமா? ஒரு சகோதரன் ஒரு நபரிடத்திலே வந்தார். அந்த நபரிடத்திலே கேட்டார், நீ தொழில் இல்லாமல் இருக்கிறாய், ஆகவே என்னோட சேர்ந்து இந்த தொழிலை செய்யலாமே, சீக்கிரத்திலே இந்த ரெண்டு மூணு மாதங்களுக்குள்ளே ஒரு லட்சாதிபதியாக மாறக்கூடிய ஒரு தொழில், அந்த தொழிலை செய்தால் இவ்வளவு இவ்வளவு அமௌண்ட், இவ்வளவு இவ்வளவு லாபம் நம்முடைய கரங்களிலே கிடைக்கும். அவன் ஆசை காட்டினான், நயம் காட்டினான், நான் இவ்வளவு உழைத்தேன், இப்பொழுது இவ்வளவு எனக்கு இவ்வளவு இருக்கிறது, இவ்வளவு கார் இவ்வளவு இருக்கிறது அவன் காட்டினான். இந்த சகோதரன் ஒரு கிறிஸ்தவனாயிருந்தபடியினால், போர்ன் அகெயின் கிறிஸ்டியனாயிருந்தபடியினால், வேலைக்கு அலைந்து திரிந்த நாட்களாயிருந்தபடியினாலே, அந்த சகோதரனுக்கு கிட்டே பிசாசு அந்த நபரை அனுப்பினான். அந்த நபர் நிறைய சொத்துக்களுடையவர். இவர் கதைக்கிறார், அந்த நபருக்குள் இருந்து பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினால் வா என்னோடு கூட வா, இந்த காரியங்களை விற்கலாம், லட்சாதிபதிகளாய் மாறலாம் என்ற நயம். இந்த நயத்தை காட்டும் பொழுது ஆவியானவர் உள்ளுக்குள் இருந்து ஒரு புறக்கணிக்கிற தன்மையை அந்த சகோதரனுக்குள்ளே ஏற்படுத்தினார். உடனே அந்த சகோதரன் சொன்னார், மற்றவர்கள் இதை செய்யலாம், நான் இதை செய்ய முடியாது. மற்றவர்கள் இதை செய்யலாம், நீ அதை செய்யலாம், ஆனால் நான் அதை செய்ய முடியாதென்று துணிகரமாக டைரக்டாகவே அந்த சகோதரனுக்கு சொல்லி தன் வாழ்க்கையிலே அங்காலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறி சென்று விட்டார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பணத்திலே நயம் காட்டுவார்கள், பெண்களிலே நயம் காட்டுவார்கள், ஆண்கள் பெண்களுக்கு நயம் காட்டுவார்கள், பெண்கள் ஆண்களுக்கு நயம் காட்டுவார்கள், பணத்திலே தொழிலிலே பிழையான நடத்தைகளிலே நயம் காட்டுவார்கள். கொலோசேயர் 2:4 வசனம் வாசிங்க. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை, ஒருவனும் நயவசனிப்பினாலே
உங்களை வஞ்சியாத படிக்கு, உங்களை வஞ்சியாத படிக்கு இதை சொல்லுகிறேன், இதை சொல்லுகிறேன், ஒருவனும் நயவசனிப்பினாலே. ஹலோ, நயவசனிப்பு என்கிறது அநேகருக்கு இந்த பைபிள் இருக்கிற இந்த சொல்லு விளங்குறது இல்லை. நயவசனிப்பு என்பது இயற்கையாகவே ஒரு மனிதனை பாதாளத்தில், பாவத்தில், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, ஒரு பிள்ளையை, ஒரு பிள்ளை ஒரு பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை திசை திருப்ப பயன்படுத்தும் வார்த்தைகள். கவனிக்கவும், தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை விட்டு அதற்கு முரணாக ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, நண்பர்கள் நண்பியை, நண்பி நண்பர்களை, இப்படி தேவனுடைய வார்த்தைகளை விட்டு திசை திருப்புகிற வார்த்தைகள் தான் நய வசனிப்பு. நயவசனிப்பு, நயவசனிப்பு என்றால் என்ன? சிரிச்சு சிரிச்சு கதைக்கிறது இல்ல. தேவனுடைய வார்த்தையை விட்டு உன்னை திசை திருப்பும் எந்த வார்த்தையும் நய வசனிப்பான வார்த்தைகள். இதைத்தான் வேதம் சொல்கிறது. ஒருவனும் ஒருத்தியும் உங்களை நயவசனிப்பினாலே வஞ்சியாதபடிக்கு. அது என்ன வஞ்சியாதபடி? வஞ்சிப்பு என்றால் என்ன? ஏமாற்றாத படிக்கு. விளங்குதா? வஞ்சிப்பு என்று சொன்னால் டிசெப்ஷன். இந்த டிசெப்ஷன் என்று சொன்னால் ஏமாற்றுதல். யாரும் தங்களுடைய வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தையை விட்டு உங்களை திசை திருப்பி ஏமாற்ற நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. மிக எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பல விதமான, நீயும் நானும் கண்டது பார்த்ததெல்லாம் கொஞ்சம்தான், ஆனால் எப்படியெல்லாம் ஏமாற்றம் நடக்குது என்று உங்களுக்கும் எனக்கும் குறைவாதான் தெரியும். ஏன்னா நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, ப்ரொடெக்ஷனுக்குள்ள, பாதுகாப்புக்குள்ள இருக்கிறபடினாலே வெளியால போவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. அதுதான் உண்மை. அப்படித்தான் நாம் வாழணும். அந்த பாதுகாப்பை விட்டு வெளியில போனோம், நாங்கள் மாட்டிப்பட்டுருவோம், சிம்பிளா விழுந்துருவோம். தேவ பாதுகாப்பை விட்டு வெளியே வர வைக்க தான் அநேகருடைய வார்த்தைகள் நம்மை நயவசனிப்பாக நம்மை சந்திக்கிறது. இந்த வார்த்தைகளை நாங்கள் சம்மதிக்காத படிக்கு, இந்த நயவசனிப்புகளை நாங்கள் பிடிபடாத படிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. வாசிங்களேன், கொலோசேயர் 2:8 லௌகீக ஞானத்தினாலும், லௌகீக ஞானம் நம்பர் 1, லௌகீக ஞானம். இந்த லௌகீக ஞானம் என்றால் என்ன? லௌகீகம் என்றால் என்ன? லவ் பண்றதை சொல்றதா? இந்த உலகம், இந்த உலகத்தின் ஞானம், லௌகீக ஞானம். இந்த உலகத்தின் ஞானம் என்ன? எல்லாம் தேவ ஞானத்துக்கு முரணானதுதான் உலக ஞானம். தேவன் ஒன்றை சொல்லுவார், இந்த உலகம் இன்னொன்றை சொல்லிக் கொண்டிருக்கும். தேவன் சொல்லுவார் இது சரி, உலகம் சொல்லும் இது பிழை. இது எத்தனையோ வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்டது. இதை இப்பையும் வாசிக்கிறீங்களா? இப்பையும் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இதன்படி நடக்க விரும்புறீங்களா? உலகம் சொல்லும். இப்பதான் நிறைய சைக்காலஜிக்கல், ஹிப்னோட்டிசம், மேஜிக்ஸ், அந்த ஜிக், இந்த ஜிக் எல்லாம் வந்திருக்குது. இப்பையும் நீங்க இதை தூக்கிட்டா தெரியறீங்க, உலகம் சொல்லும். உலக ஞானம் இதை தான் சொல்லுது. லௌகீக ஞானம் வாசிங்க, லௌகீக ஞானத்தினாலும், மாயமான தந்திரத்தினாலும், மாயமான தந்திரம் டெக்னிக்ஸ், மாயமான அந்த தந்திரத்துல இதுவரை மாயம், ஒரு விதமான காணல் நிலை, சரியா? மாயமான ஒரு தந்திரம் டெக்னிக்ஸ்,
அதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. டெக்னிக்கா தானே வாழ்ந்துட்டோம் பிரதர், டெக்னிக்கா தானே வாழ்றோம் பிரதர். மற்றவர்களுக்கு இல்லாத டெக்னிக் எனக்கு இருக்குது பிரதர். கிறிஸ்தவர்களுக்குள்ள எவ்வளவு டெக்னிக்ஸ் இருக்கு தெரியுமா? தசம பாகத்தை எடுத்து வட்டிக்கு கொடுக்கிற ஒரு டெக்னிக், காணிக்கை எடுத்து வட்டி கொடுக்கிற ஒரு டெக்னிக் நடக்குது ஊழியர்களுக்குள்ள. மாயமான தந்திரம் இதுக்கு ஊழியர் களத்துக்குள்ளே இருக்கிற டெக்னிக். உங்க வாழ்க்கையில எத்தனை டெக்னிக்ஸ் வச்சிருக்கிறீங்க? ரகசியமா நீங்களே வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வாண்டி இந்த டெக்னிக், சீட்டு போட்டு சீட்டு பிடித்து அது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன டெக்னிக்ஸ் தெரியுமா? வேதம் சொல்லுது, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்கு, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது இந்த டெக்னிக்ஸால, இந்த தந்திரத்தினால உங்களை கொள்ளை அடிக்காத படிக்கு, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் உயிரை, உங்கள் ஜீவனை, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைய, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைய ஒருவனும் ஒருத்தியும் கொள்ளை அடிக்காத படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்திலே சீஷர்கள் வந்து கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன? ஆண்டவர் சொன்னார், இடிஞ்சி விழுண்டா மதில் வானும் சுருண்டு போகின்றா. அப்படியா சொன்னார்? அவர் சொன்னது ஒரே ஒரு வேர்ட் தான். முதலாவது அடையாளம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலகத்திலே ஆக மோசமான முதலாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமி அதிர்ச்சி அல்ல, சுனாமி அல்ல, யுத்தங்கள் அல்ல, வஞ்சிப்பு, ஏமாற்றும் நிலை. சிலர் உள்ளுக்குள்ளே மாயமான ஒரு கோபத்தை வைத்து கொண்டு வெளியாலே பிரைசலோ சொல்லுவாங்களே, இதுக்கும் ஒரு டெக்னிக்ஸ். கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் ஒன்று சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது, பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சகோதரனை திருமணம் முடித்த ஒரு சகோதரி கரத்தை பிடித்து விஷ் பண்ணும் பொழுது, கையை பிடித்து தானே விஷ் பண்ணுவோம், விஷ் பண்ணுறது தப்பில்லை, கை பிடிச்சி விஷ் பண்ணுறதெல்லாம் அது இயற்கை தப்பில்லை. ஆனால் இது டெக்னிக்ஸாக என்ன செய்கிறாங்க, அப்படி பிடிச்சி அப்படி ஒரு நசிவை, இது என்னடான்னு கேட்டேன், இது என்னடா, இது கையை கொடுத்தா கொடுத்துட்டு போவேன், ஏன் நசிக்கிற, அதில் என்ன இருக்குது? இது வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன், இது பாவ சம்பந்தமான செயல், ஒரு ரகசிய பாவமான ஒரு நிலை. ஆனால் அவர் மனம் திரும்பி விட்டார், நல்லது, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் இது ஒரு டெக்னிக்ஸ், இது ஒரு தந்திரமான, ஒரு இச்சையின் தந்திரமான ஒரு நிலை. இதை யாரும் காணவிட்டாலும் தேவன் பார்ப்பார். மனம் திரும்பினால் நல்லது. இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே பல விதமான தந்திரங்களை கொண்டிருக்கிறார்கள். ஹலோ, வாசிங்க, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அலர்ட் பண்ணுகிறார், அலர்ட் பண்ணுகிறார். ஒவ்வொரு முறையும் போன சண்டே ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்தினார். தொடர்ந்து யாரு ஜபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தேவனுடைய அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே காணப்படாதபடிக்கு தொடர்ந்து ஜபியுங்கள் என்று ஆண்டவர் ப்ரொஃபட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார்.
நீங்கள் அதை செய்றீங்களா? செய்தால் நல்லது, அவிசுவாசம் உங்களை பிடிக்காது. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்களுடைய மனம் திசை திருப்பப்படக்கூடாது என்று ஜபிக்கிறீங்களா? செய்தால் நல்லது, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்களுடைய மனம் திசை திருப்பப்படாது. ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கும், நீங்கள் மற்றவர்களை வஞ்சியாத படிக்கும், நாங்களோ நீங்களோ யாரையும் வஞ்சியாத படிக்க ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ளும் என்று ஜபிக்கிறீங்களா? செய்தால் நல்லது, வஞ்சிக்கப்பட மாட்டீங்க, வஞ்சிக்கவும் மாட்டீங்க. ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே உணர்வில்லை. கடைசி நாளிலே ஒரு விதமான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நோவாவின் காலத்திலே வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் வரைக்கும் அந்த ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். உணர்வில்லைன்னு சொன்னா அவங்களை கிள்ளி நான் நோகாதன்னு நினைக்கிறீங்களா? அந்த உணர்வை ஆண்டவர் சொல்லல. அவங்களுக்கு பசிக்கிறில்லன்னு நினைக்கிறீங்களா? அந்த உணர்வை ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய உணர்வு. எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் உணர்வு ஸ்பிரிட்ல ஆவியிலே உண்டாக வேண்டும். அந்த உணர்வு இல்லாமல் நோவாவின் காலத்து ஜனங்கள் வாழ்ந்து விட்டார்கள். இன்று இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ஒவ்வொரு நாள் போக 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 இயேசுவின் வருகையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் போக போக இயேசுவின் வருகை வருகுதோ அது தாமதிக்குதோ இல்லையோ உனக்கு வயது போகிறது என்பது நிச்சயம். வயது போனால் என்ன வரும், என்ன வரும்? பயமா இருக்குது பிரதர் அப்படி சொல்றியா? வயது போனா எல்லாரும் போக வேண்டிய இடம் மண். அதையாவது நெருங்கி கொண்டிருக்கிற உணர்வு இருக்குதா? இருக்குதா? 80 வயது தாத்தாக்கு இருக்கும், 16 வயது வாலிபனுக்கு இருக்காது. அந்த வாலிபனுக்கு அது வந்துட்டா அவன் ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அது உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் களத்துக்கு சிறப்பணியுமாயிருக்கும். ஹலோ, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடன் போதகத்தை என்ன செய்றானாம்? ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்றானாம்? அசட்டை பண்ணுகிறானாம். இன்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. ஒருதனும் வஞ்சியாத படிக்கு நீ சம்மதிக்க கூடாது. பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. This is wrong. இது பிழை என்று சொல்லி நீ அதை விட்டு எஸ்கேப் ஆக வேண்டிய நீ அதோடு ஒத்து போனி என்றா என்ன தெரியுமா? மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இது எனக்கு இல்லை. இந்த போதகம் பக்கத்து வீட்டு ஆசாமிக்கு, எனக்கு இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டு உங்க வாழ்க்கையை உணர்வில்லாம நடந்துட்டீங்கடா, நீங்க நய வசனிப்புல மாட்டிருவீங்க. பாவிகள் நயம் காட்டும் பொழுது நீங்கள் விழுந்து விடுவீர்கள். இங்க யாரு பாவி அப்படி என்று யோசிக்கிறியா? ஆண்டவருக்கு முன்னால எல்லாம் வெளியரங்கமாகவே இருக்கிறது, எல்லாம் அப்பட்டமாகவே இருக்கிறது. நரகம் கூடி அவருக்கு மறைவாய் இருக்கவில்லையாம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோபு தெளிவாய் சொல்லுகிறார், நரகம் கூடி அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை, திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. நம்ம வாழ்க்கை அவருக்கு முன்பாக திறந்த வண்ணமாகவே இருக்குது. ஆனா துணிகரமாக பல 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 வஞ்சிப்புகளிலே, ஏமாற்றங்களில், நயவசனிப்புல பிடிபட்டு கொண்டே இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் நம்மை ஆலோசனை தருகிறார். பாவிகள் உனக்கும் எனக்கும் நயம் காட்டினா நீ என்ன செய்யணும் தெரியுமா? சம்மதிக்க கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீயும் நானும் தேவனால் பிறந்தால்
உன்னையும் என்னையும் காக்கக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. செல்ஃப் கண்ட்ரோல். இதுக்குள்ள யாரெல்லாம் தேவனால் பிறந்த நீங்க அப்படி என்று பார்த்தா கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அப்படி என்று பார்த்தா உயர்த்துவீங்க. உண்மை உண்மை, நீங்க தேவனால் பிறந்ததான் உண்மைதான். ஆனா தேவனால் பிறந்த நீ உன்னை காக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். நயம் பண்ணும் பொழுது அதை விட்டு 2 செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் அசைஞ்சாலும் மனம் அசைஞ்சாலும் 3வது செகண்ட் அலர்ட் ஆயிரணும். நோ, திஸ் இஸ் ராங், இது பாவம், இது பிழை, இது தவறு அப்படி என்று சொல்லி உன்னுடைய மனதிலே நீ அலர்ட் ஆகிறணும். இதனால தான் வேதம் நம்ம எச்சரிக்கிறது, சம்மதியாதே, உடன்படாதே, உன்னை காத்துக்கொள். ஹல்லேலூயா. காத்துக்கொள். பார் அடியால போகக்குள்ள சாராயத்தை அப்படியே ஒருதம் வச்சு அப்படியே ஊத்தி குடிப்பான். நீ குடிச்சுக்கொண்டு பழைய வாழ்க்கையில குடிச்சு குடிச்ச ஒரு குடிக்காரனா இருந்தால் இப்போ அந்த சாராயத்தை காட்டி உன்னை என்ன செய்யும் தெரியுமா? நயம் பண்ணும். நீ அதை பார்த்து 2 செகண்ட் உனக்கு தள்ளாடினாலும் 3வது செகண்ட் நீ நிதானத்துக்கு வந்துடணும். நான் தேவனால் பிறந்தவன், நான் என்னை காக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜோர்தானில் இருந்து இந்த ஸ்ரீலங்காக்கு ஃப்ளைட்டில் வரும் பொழுது எனக்கு பக்கத்தில் இருந்த நபர், அவர் வந்து குடிகார கம்பு. இவருக்கு இப்போ எனக்கு பக்கத்தில் இருந்தபடினாலே குடிக்க முடியலை. அங்கே எல்லா இடத்துலையும் அந்த ஏன் ஹோஸ்டஸ் வந்து அப்படியே வைனை ஊற்றுறாங்க, அதை ஊற்றுறாங்க, பியரை ஊற்றுறாங்க, அப்படி ஊற்றிக்கொண்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து எங்களோட வந்த சிங்களாக்கள் எல்லாம் வந்து நல்லா குடிச்சு குடிச்சு ஒருதான் இப்படி குடித்தான். நான் பார்த்தேன், குடித்தான், குடிச்சு போட்டு பார்த்தான், இன்னும் வேணுமென்னு கேட்டான். அவள் வந்து திருப்பி ஊற்றுறாள், திருப்பி எடுத்து குடிக்கிறான், திருப்பி வைக்கிறான், திருப்பி குடிக்கிறான். நான் இப்படி பார்த்துட்டு சிக் என்ன போட்டு திரும்பிட்டு நின்று இவரை பார்த்தா இவர் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் ஹலோ இஞ்சல திருப்புங்க. ஹலோயா. நயம் காட்டுது பிசாசு. இவர் அதிலே அடிமைப்பட்டவர். அவரிலே நான் பிழை சொல்லவில்லை, ஆனால் அடிமைப்பட்டவர். இப்போ அது திசை திருப்புவதற்கு ஃப்ளைட்டுக்குள்ளே பப்டிசம் எடுத்தார். ஆனால் இப்பொழுது திசை திருப்புவதற்கு பிசாசு அங்கே ஏர் ஹோஸ்டஸ் மூலம் வருகிறான். அந்த பிரதரை சொல்லி தட்டி தட்டி இஞ்சால திரும்புங்க பிரதர், இஞ்சால திரும்புங்க. இப்படி நயம் காட்டும் பொழுது அதற்கு சம்மதியாமல் நான் தேவனால் பிறந்தவன் என்கிற உணர்வு எனக்குள்ளையும் உனக்குள்ளையும் ஆணித்தரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தா மட்டும்தான் நயம் காட்டும் பொழுது 2 செகண்ட் நீங்க தள்ளாடினாலும் 3வது செகண்ட் நீங்க என்ன செய்திருவீங்க தெரியுமா? அலர்ட் ஆயிருவீங்க. நோ, நான் இதுக்கு சம்மதிக்க கூடாது, இந்த பாவத்துக்கு நான் சம்மதிக்க கூடாது. யோசேப்பு தனியா இருக்கும் பொழுது போத்திபாருடைய மனைவி, அவள் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? கை வச்சு காட்டுங்க. எஸ், யோசேப்பை போர்த்திபாருடைய மனைவி தொடர்ந்து அலட்டி கொண்டிருந்தால் ஒரு நாள் சமயம் வாய்த்தது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் சமயம் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. வேதமே சொல்லுது ஒரு நாள் சமயம் வாய்த்தது, ஒரு சந்தர்ப்பம் போர்த்திபாருடைய மனைவிக்கு வாய்த்தது. யோசேப்புக்கல்ல, போர்த்திபாருடைய மனைவி பாவம் செய்யணும் என்று விரும்பி யோசேப்புக்கு நயம் காட்டி கொண்டு இருந்து கொண்டே இருந்தால், ஒரே அலட்டி கொண்டிருந்தால், என்னோடு சயனி, என்னோடு சயனி, என்னோடு சயனி என்று அலட்டி கொண்டே இருந்தால், யோசேப்பு அதுக்கு எஸ்கேப் ஆகி கொண்டே இருந்தால், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பாவத்துக்கு அவன் சம்மதிக்கவில்லை. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாது. யோசேப் அந்த நாட்களிலே என்ன செய்ய தெரியுமா? சம்மதிக்கவில்லை. அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் சமயம் வாய்த்தது. புருஷன் வீட்டிலே இல்லை. அப்பதான் யோசேப்பு தனி அறையில வேலைக்காக போகும் பொழுது அங்கே போத்திபாருடைய மனைவி அவனை பிடித்தான். யோசேப்பு அந்த சமயத்திலையும்
தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு வெளியால் ஓடி சென்றார். ஏன் தெரியுமா? போத்திபாருடைய மனைவி தோண்ட சொல்றான், உன்னுடைய புருஷனுக்கு விரோதமாய் நான் துரோகம் பண்ணுவனே அப்படி என்று சொல்லல. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அழகாக சொல்லுது தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பொல்லாத பாவத்தை செய்வேன்? அவனுக்குள்ள ஒரு ரெவலேஷன், அவனுக்குள்ள ஒரு வழிபாடு இருந்தது. அந்த ரங்கத்தில் பார்க்கிற என் பிதா, பூமி எங்கும் சுற்றி திரிகிற கர்த்தருடைய ஏழு கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது தெரியுமோ? அன்னரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் தெரியுமோ? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்பட பண்ண காண்பிக்க கர்த்தருடைய கண்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது தெரியுமோ? இந்த யோசேப்புக்கு அந்த வசனம் எல்லாம் தெரியாது. இன்றைக்கு வசனம் எல்லாம் 100% தெரிஞ்சும் பாவத்திலே உழண்டு பாவத்திலே துணிகரமாய் புகுந்து திரிகிற ஊழியர்கள் கிறிஸ்தவர்கள் எத்தனை எத்தனை! ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? உன் புருஷனுக்கு விரோதமாய் என்று அவன் சொல்லவில்லை. தேவனுக்கு விரோதமாய், யெகோவாக்கு விரோதமாய், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்கிற தேவனுக்கு விரோதமாய் எப்படி நாம் பாவம் செய்ய முடியும்? அன்றைக்கு யோசேப்புட்ட இருந்த சின்ன வழிபாடு பெரிய பாவத்தில் நின்று அவனை காப்பாத்திட்டே. இன்றைக்கு பூரணமான ஒரு பைபிளை, பூரணமான ஒரு புஸ்தகத்தை, பரிசுத்த வேதாகமத்தை கையில வச்சு கொண்டிருக்கிறோம். பூரணமான வழிபாடு நிறைந்த வேதாகமத்தை கையில வச்சு கொண்டிருக்கிறோம். இதை வச்சுக்கொண்டு பிளே பண்ணி கொண்டிருக்கிறோம் பிரதர், பிளே பண்ணி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அவனுக்கு கிடைத்தது ஒரு சின்ன ரெவலேஷன். அதில் அவன் உண்மையா இருந்தான். அந்த சின்ன ரெவலேஷனுக்கு, சின்ன வழிபாட்டுக்கு உண்மையா இருந்தபடினால்தான் அந்த எகிப்து முழுவதும் பெரிய ராஜாவின், எகிப்திய பார்வோனுடைய செகண்ட் ஒரு அசிஸ்டன்ட் லீடராக, செகண்ட் லீடராக அவன் இருந்தான். பார்வோன் சொல்லுகிறான், சிங்காசனத்தில் மட்டும்தான்டா நான் உனக்கு பெரியவன், மிச்ச எல்லாத்துலேயும் நீ தான் பெரியவன். யோசேப்பு போகும்பொழுது தெண்டனிட்டு பணியுங்கள், சலுட் அடியுங்கள் என்று பார்வன் உத்தரவிட்டான். சின்ன பாவத்துக்கு, சின்ன ரெவலேஷனுக்கு, சின்ன அந்த வழிபாட்டுக்கு அவன் கீழ்ப்படிந்தது நிமித்தம், அந்த பெரிய பாவத்துக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் ஆண்டவர் பெண்ணாம் பெரிய அந்த எகிப்து தேசத்துக்கே அவனை அதிபதியாக மாற்றினார். ஐயா, பாவத்துக்கு சம்மதிக்கலாட்டி என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறியா? வேதம் சொல்லுது பாவத்துக்கு சம்மதிக்கலாட்டி பார்வோனுக்கு அசிஸ்டனாக ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனுக்கு அசிஸ்டன்ட் லீடராக, இரண்டாவது லீடராக உன்னையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்திடுவார். ஒபாமாவும் சலுட் அடிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை உயர்த்தி விடுவார். சின்ன ரெவலேஷன், பாவிகள் உன்னை நயம் காட்டினாலும் நீ சம்மதிக்க கூடாது. சம்மதிக்காம இருந்தா என்ன பிரயோஜனம்? யாருக்கு தெரிய போகுது இந்த பாவத்தை செய்யலாம் தானே என்று உன்னுடைய மனச்சாட்சி, உன்னுடைய உணர்ச்சி சொல்லலாம். அந்த உணர்ச்சிக்கும் கீழ்ப்படியாமல் நீ தேவனுக்கு முன்பாக நடுக்கத்தோடு, தேவன் பார்க்கிறார், யெகோவா தேவன் பார்க்கிறார், இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார் என்கிற அந்த நடுக்கம் உனக்குள்ள உண்மையாய் பிடித்திருந்தால்
அந்த சின்ன வழிபாட்டுக்கு உண்மையாயிருந்த யோசேப்பை உயர்த்தின அதே யெகோவா தேவன், அதே இயேசு கிறிஸ்து, அதே பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உன்னையும் உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். கரங்கள் உள்ளவங்க அல்லேலூயா. சம்மதிக்கல் என்று சொன்னா நன்மை வரும். அந்த நன்மை ஒரு மனிதனிடத்திலிருந்து வராதே. அல்லேலூயா. எனக்கு உனக்கு மொத்தாசி அனுப்புற பரலோகத்தில் இருந்த அந்த நன்மை வரும். அல்லேலூயா. அந்த நன்மையை நாங்கள் அனுபவிக்க முடியும். அன்றைக்கு மட்டும் யோசேப்பு கீழ்ப்படிஞ்சிருந்தா, போத்திபாருடைய மனைவியோடு சேர்ந்து சயனித்திருந்தா, போத்திபாருடைய வீட்டில் மட்டும்தான் ராஜனாக, ராஜகுமாரனாக, போத்திபாருடைய மகனாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் கடைசியில் முடிவில் நரகத்துக்கு போயிருப்பான். ஆனால் அன்றைக்கு அவன் போத்திபாருடைய மனைவிக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் ஒரு சில மாதங்கள் பார்வோனுடைய அந்த சிறைச்சாலையில் போடப்பட்டிருந்தாலும், சத்தியத்தின் நிமித்தம் அவன் சத்துருவாக எண்ணப்பட்டு பார்வோனுடைய அரண்மனையில் அவன் ஒரு ஜெயிலில் அவன் போடப்பட்டிருந்தாலும், அந்த ஜெயிலுக்குள்ளே கத்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? ஜெயிலுக்குள்ளேயும் அந்த சிறைச்சாலையிலையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். கத்தர் சிறையிலே யோசேப்போடு கூட இருந்தார். அந்த யோசேப்பு சிறையிலையும் தலைவனாக விளங்கினான். அதிகாரிகளுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. ஐயா, பரிசுத்தமாய் வாழுகிறவன், தன்னை காக்கிறவன், பாவத்துக்கு சம்மதியாதவன், பாவத்தை எதிர்த்து நிற்பவன், ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து நின்று போராடுகிறவன், பாவம் வேணாம், பாவத்தை வருகிறேன், சாபங்களை வருகிறேன், விபச்சாரத்தை வருகிறேன், மாமிசத்தின் கிரியைகளை வருகிறேன் என்று போராட்டி போராடி கொண்டு அதை எதிர்த்து நிற்பவன், சிறையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. குடிசையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாலிமண்டல இருந்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனாலதான் என் வேதம் சொல்லுது, என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், உன் தொழில் ஸ்தானங்களிலே ஆபீஸ்ல பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், உன் ஸ்கூல்ல பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், உன் டியூஷன் சென்டர்ல பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், நீ போற தெருக்கல்ல பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், நீ அதுக்கு சம்மதியாதே. தெருகோரமாகவும் நீ பாவத்துக்கு சம்மதிக்காம இருந்தா, ஆண்டவர் தெருகோரத்தை ஆண்டவர் மாயா பயங்கரமான அரண்மனை ஓரமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓல குடிசைய பங்குளவாய் மாற்றி விடுவார். கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாரு, சம்மதிக்காமல் இருந்து பாரு, பாவத்துக்கு உடன்படாமல் இருந்து பாரு, உன்னை காத்துப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். சத்துருவின் கோட்டையை தகத்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, என் தேசத்தின் நுகத்தை முறித்தறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை மாத்திரமல்ல, தேசத்தின் நுகத்தை மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற நுகத்தை முறித்தறிய தேவனை துதிக்கிற அந்த துதியின் அபிஷேகம் நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார், என் மகனே, என் மகளே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ அதுக்கு சம்மதியாதே, இடம் கொடுக்காதே. ஆண்டவர் காரணம் இல்லாமல் இவைகளை பேசவில்லை என்று எனக்கு தெரியும். இதுக்குள்ள சிலர் இருந்து கொண்டே இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் ரகசியமாக இந்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்களில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுக்க கூடாது. ஒரு சின்ன வாலிபனான யோசேப்பு தன்னை காத்து கொண்டது போல நீங்கள் உங்களை காத்து கொண்டால் அது உங்களுக்கு நல்லது. பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் விட்டால் நல்லது. பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் விட்டால் நல்லது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக தடவை ஆண்டவர் எச்சரித்து எச்சரித்து உன்னுடைய
பிடரியை கடினப்படுத்தி கொண்டிருந்தால் சகாயமின்றி சடுதியிலே உனக்கு நாசம் வரும். நான் சொல்லல பிரதர், நான் இந்த சாபம் போடல பிரதர், என் பரிசுத்த வேதம் உன்னையும் என்னையும் எச்சரிக்கிறது, பாவத்தை குறித்து எச்சரிக்கிறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை நீ கடினப்படுத்தி கொண்டிருந்தால் சகாயமின்றி சடுதியிலே நாசம் என்று வேதம் எச்சரிக்கிறது. இந்த எச்சரிப்புக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இந்த எச்சரிப்புக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தானே, இன்னும் வாழ வைப்பார் தானே, இன்னும் ஆண்டவர் வாழத்து பெருக்கிக் கொண்டே இருப்பார் தானே என்று நீ நினைச்சு கொண்டிருக்காதே. சகாயமின்றி சடுதி என்று வேதம் சொல்கிறது. ஐயோ, ஆண்டவர் இன்றைக்கு தந்த சந்தர்ப்பத்தை யாரெல்லாம் நீங்கள் அருமையாக நினைத்து தேவனை நோக்கி கதறுகிறீர்களோ, தேவனை நோக்கி மனம் திரும்புகிறீர்களோ, அது உங்களுக்கு நல்லது சிஸ்டர், அது உங்களுக்கு நல்லது தம்பி, அது உனக்கு நல்லது தங்கச்சி, பிள்ளைகளே, அது உங்களுக்கு நல்லது. ஆண்டவரை நோக்கி கதறுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீர். என்னை வாழ வையும் அப்பா, என்னை வாழ வையும் என்று சொல்லு. ஆண்டவரே, நான் மனம் திரும்ப இஷ்டமா இருக்கிறேன். யோசேப்பை போல மனம் திரும்ப இஷ்டமா இருக்கிறேன். Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. ஒரு தாய் உங்களுடைய மகனுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. என்ன மகன், என்னுடைய மகனுடைய நிலை இப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே, ஆண்டவரே தயவு செய்து என்னுடைய மகனை மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்க. ஒரு தாயினுடைய குரல் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறி கொண்டிருக்கிறது, அது போய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். சகோதரி, தொடர்ந்து ஜெபி, தொடர்ந்து உபவாசி, உன்னுடைய பிள்ளையை பிரம்பினால் அங்கே தீர்த்திருத்த என்று கர்த்தர் சொல்கிறார். உண்மையும் உண்மையும் ஒழுக்கமும், உண்மையும் ஒழுக்கமும், உண்மையும் ஒழுக்கமும் உன்னுடைய பிள்ளைக்குள்ளே வரவேணுமாயிருந்தால் ஒழுக்கத்தையும் பிரம்பையும் நீ கையாள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒழுக்கத்தையும் பிரம்பையும் நீ கையாள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you Lord. நான் சும்மா சொல்லவில்லை, நான் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். நான் எதை உணர்கிறேனோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Riba ba 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 sha ba 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 ba. ஒரு நீல நிற கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. Thank you Lord. Rima ma 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 shi. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, கரங்களை உயர்த்தி. Thank you Lord. Yes, yes. இப்பொழுது ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம். Thank you Holy Spirit. இப்பொழுது ஜெபிக்கிற நேரம், ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க, ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Reba shala barida namandura ba shala ba. Chomani konneringa, chomani konneringa. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Reba da raba la ba dura ba shala barida namadura la ba. Riga dura ba la ba dura la duna ma shala ba dura ba. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit. Abdiye jabinga, 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 jabinga. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Jabam 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 jabam. என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடு எனப்படும். சர்வவல்லவரின் இடலில் தங்குவார் ஆனந்தம் ஆனந்தமே. சர்வவல்லவரின் இடலில் தங்குவார் ஆனந்தம் ஆனந்தமே. ரிபாஷவல பதுர பாஷல பரியதரம தூர ரிபாதுர பல பதுர பாஷல பரியந்தரம. ஓ வல்லவரின் இடலில் சர்வவல்லவர் இடலில் தங்குவார் ஆனந்த ஆனந்தமே. இறந்த நடைக்கிழவில் தங்குவார் நீரே எங்கள் கோட்டையுமே, நீரே எங்கள்
lift up your hands everyone karangala uyathi naan solugiran aashirvaadangalukku pinpaadu deva janam amen endru solla kadavargal uyithalalum jeevanum aa irukkira yen kathar yesu christi ungalai aashirvaadithu ungalai paadhukaakka kadavar valiyum sathiyum jeevanum aa irukkira yen kathar yesu christi தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் 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 உங்களுடைய விசுவாசம் தேவனை அசைக்கும் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய நீங்க அவரை விசுவாசிக்கணும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு உங்களை சந்திப்பார் எல்லாரும் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க Thank you Holy Spirit of God Thank you Lord Thank you Master Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit of God. Thank you, Lord. உதட்டில் இருக்கிற இந்த காயம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போவதா ஜீசஸ் நேம் ஜீசஸ் மைட்டி நேம் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னேன் இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன் இப்பொழுது இந்த உதட்டில் இருக்கிற இந்த வியாதி இந்த காயம் நீங்குவதா இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் டுடே த டே of healing begin Jesus my begin Jesus begin Jesus begin Jesus begin Jesus begin Begin! ஏசப்பா நல்ல விடுதலை எனக்கு தந்து நல்ல சுகத்தை தந்திக்காரு குத்துவ பத்துவ இல்ல இப்ப எனக்கு உங்களோட உதடுல குத்துவ பத்துவ இல்ல இப்ப எப்படி இருக்கு உங்களோட உதடு நல்லா இருக்கு சாப்பிடலாம் எத்தனை வருஷமா இது இருந்தது நாலு அஞ்சு வருஷம் ஆகுது எல்லா ஜேஜிக்கும் போயிருக்கேன் நான் இருபத்தி மூணு வருஷம் இப்போ எல்லாம் எல்லா சேர்ச்சிக்கும் போயிருக்கிறீங்க அஞ்சு வருஷம் ஆகுது இந்த உதடு பத்துது வீங்கி இருக்குது இப்ப உங்களுக்கு இப்ப இயேசு உங்களோட உதட்டை சுகமாக்கி இருக்கிறார் விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்ன நடந்தது முதல் உங்களுக்கு உதடில் காய்ச்சல் தான் காய்ச்சல் வந்து காய்ச்சல் பீச்சர் அணி சொன்னாங்க சின்ன உதட்டில்
ரகு ஜாதியாக வெயில கண்டா கொந்தளிச்சு போவோம். ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போனது ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க உங்களுக்கு உடலில் உள்ள நோய் இல்லைம்மா, பல்வா சோதிக்கிறதுக்கெல்லாம் போனேன். வெயிலுக்கு போகாதங்க, நான் கஷ்டப்படுறேன்னா நான் போராள் பிரசனத்தில் இருக்கிறேன்னா கொல்லி எடுத்து பிறகு உதடல உதடல என்ன நடக்கும் உதட்டிலான்னு காயம். அதோடு தான் எனக்கு வெயிலுக்கு போகலாம், எனக்கு தொழில் ஒன்றும் செய்யலாமல் நான் வீட்டோட கிடக்குறேன். வெயிலுக்கு இப்பயும் போனேன்டா உதடு உரத்துடும். அதனால நான் வெயிலுக்கு போ இப்போ அப்படி இருக்குது, இப்போ நல்லா இருக்குது. இப்போ வெயிலுக்குள்ளே போனால் அப்படி இருக்கும், அது தெரியல, நான் போகல, போய் பார்க்கணும். ஜீசஸ் Oh,
Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire. சந்ததி சந்ததியாக தொடர்கிற ஆவி Jesus Christ. Listen, dear man. Take off your hand. Thank you.
Thank you.
இயேசு கிறிஸ்துவுக்குரிய ஸ்டீவன் இயேசுவின் பேர் சொல்லியாய் தெரிகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்டீவன் ராத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய இங்க வந்தோடனே வெளியே போற திருப்பி வீட்டை போனோட உள்ள Father, in the name of Jesus. Yesu Christuvin naamathil kattalai. El Shai. El Shai. Yesu Christuvin naamathil kattalai. Po! Come on! Yes, thank you Lord.
ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுத்துகள் மிக 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 சமீபமாக வந்திருக்கிறது என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41-10 3 குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in
my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins He had shed His blood on the cross and died. And also I believe that He had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father, Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41 upon 10, 3rd Cross, Thissavirasingam Square, Battiklow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලබන්නේ. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරයේ වඳුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි, ආමෙන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries, අංක 41-10, 3 වෙනි හරස් වීදිය, තිස්සවීරසිංගම් චතුරස්‍රය, මඩකලපුව
ශ්‍රී ලංකාව